நமக்கெல்லாம் ஆயுள் எவ்வளவு? 75-80. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா 60 சொல்லியிருப்பா. இப்ப மருத்துவ முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம், ரொம்ப சாதாரணமா எல்லாரும் 75 வயசு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். 70 யாரானோ புறம்புட்டாள்னு வச்சுங்க, எது சீக்கிரமா போயிட்டாளேங்கிறோம். இதெல்லாம் முன்னாடி கேட்க மாட்டா. 70 போனா எல்லாம் ஆச்சு, பொண்ணு பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாச்சு, கிளம்ப வேண்டியதானே விடுவா. இப்ப அப்படி இல்லை, 70 80 வரைக்குமா இருக்க வேண்டாமாங்கிறோம். அப்ப ஆயுள் இருக்கு, ஆனாலும் 80 இருக்கு. ஆனா கிருத்தயுகத்தில் ஆயுள் 80,000, 60,000 நீண்ட ஆயுள் இருக்கவே கட்டமானதை பண்ண முடிஞ்சது. எவ்வளவு நேரத்துக்கு வேணா பொறுமையோட செய்ய முடிஞ்சது, ஆயுள் நீட்சி இருந்தது. இரண்டாவது, ஆரோக்கியத்துக்கு குறவில்லாமல் காற்றும் தண்ணீரும் சுத்தமாக இருந்தது. காற்றோ தண்ணீரோ இப்ப ரொம்ப செயற்கைப்பட்டு போயிருக்கோம் இல்லையோ, அது அன்று இல்லை, மிகவும் சுத்தமா இருந்ததுனாலே ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இப்ப நாம நினைக்கிறது நம்ம சாப்பிடுற அரிசி சோறுலையோ கோதுமையிலையோ காய்கறியிலையோ அதுல இருந்து நமக்கு சக்தி வருதுன்னு, உண்மைதான் அதுல இருந்து வரும். ஆனா அதை காட்டிலும் முக்கியம் அது எங்கிருந்து வளர்ந்துருக்கு பாருங்க, பஞ்சபூதங்கள்ல இருந்து, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ற இந்த 5 இருந்தானே எல்லாமே முளைக்கிறது. பிருத்திவி பூமி, பூமியில இருந்தா நமக்கு வேண்டிய எல்லா நெல் தானியம் எல்லாமே முளைக்கிறது. அதுக்கு தண்ணீர் குத்தினா தான் நன்னா முளைக்கும், காத்து வீசறபடிக்கு வீசினா தான் வாழ்க்கை வாழ முடியும். காற்றுலையும் தண்ணீர்லையும் உட்கொண்டால் நமக்கு தேகத்துக்கு வேண்டிய நிறைய சக்தி அதுல இருக்கு. அந்த நாள்ல ரிஷிகள்லாம் தவம் பண்றதுன்னா என்னன்னு சொல்லுவா, அப்பக்ஷா வாயு பக்ஷா, தண்ணீரை குடிப்பவர் காற்றை கொடுப்பவர். இத போல 18 இருப்பாளாம், 12 இருப்பா. தண்ணீர் குடித்து காற்று குடித்து தபஸ் இருக்கணும்னால் அந்த சுத்தமான அதனால நமக்கு ஒரு சக்தி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது. சோறுண்டா தான் திருப்தின்னு நினைக்கிறோம், காய்கறி மட்டும் சாப்பிட்டாலும் தள்ளல முடியல, கண்ணு பஞ்சடைஞ்சு போறது. தண்ணீர் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியவே இல்லை, எழுந்திருக்க முடியல. இப்ப நாளைக்கு ஏகாதசி, இன்னைக்கு தசமி, நாளைக்கு ஏகாதசி. ஏகாதசி நாள் முழுக்க பட்டி இருந்துட்டா சாயங்காலம் இங்க வர முடியாது சுவாமி, அதுக்காகவான நாங்க சாப்பிட்டாகணும்னா, நீங்க அதுக்காக இத காரணம் சொல்லிட்டு சாப்பிட்டு வர வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்ததே இப்ப ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கணும், கடைசி பட்சம் ஒருவேளையான இருக்கணும், வெறும் பழத்தை பலகாரமா உண்டாகவாவது இருக்க வேண்டும். பழம் சாப்பிட்டுக்கலாம், நீர் ஆகாரம் சாப்பிடலாம். நீங்க இயற்கை வைத்தியம்னு காசு கொடுத்து போனா கூட அங்க உட்காந்து வச்சு 10 வெறும் பழரசத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுறான். அதான் முதல்ல வசையர் என்ன வசையரா தெரியுமோ, உங்க உடம்புல இருக்கிற நச்சு சக்தி எல்லாத்தையும் வெளியேற்றுறோம், நாங்க ஒண்ணும் பண்றது இல்லைங்கிறவா. இத்தனை நாளா சாப்பிட்டு 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 அதுல இருக்கிற அத்தனை என்னென்னவோ தேவையில்லாத வேதியியல் பொருள்லாம் இருக்கும் இல்லையோ, அது அத்தனையும் உள்ள போய் நச்சா இருக்கும் உடம்புல, அதை வெளியில போகணும். போக்குறதுக்கு உண்டான தண்ணீர் நம்ம குடிக்கிறது இல்ல, போக்குறதுக்கு உண்டான வாயு பிராணவாயு நம்ம கிட்ட இல்லை. பிராணவாயு நன்னா இருந்தா தானே உயிர் மூச்சு நன்னா இருந்தா ஆரோக்கியமா இருக்க போறோம். இதெல்லாம் தான் கரியுகத்துல மாறிடுத்துக்கோ, நம்ம எதுவோ மாறித்து எதுவோ மாறித்துனால் தண்ணீரும் காற்றும் நிலமும் நெருப்பும் ஆகாயமும் இந்த 5 நமக்கு வர வேண்டிய சக்தி, அந்த சக்தியை ரொம்ப குறைச்சிட்டு செயற்கையா சக்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இயற்கையில இருந்து சக்தியை வாங்கியிருந்தோம், இப்ப செயற்கையா வாங்க ஆரம்பிச்சுட்டோம். ஏன் அந்த மாதிரி ஆனோம்? அதுக்கு இந்த ஆயுள் தான் காரணம். இப்போ இயற்கையில இருந்து சக்தி எடுக்கணும்னு வச்சுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும். செயற்கையா சக்தி வேணும்னு வச்சுங்க, சட்டுன்னு கிடைக்கும். எங்கிட்ட நிறைய நேரம் இருந்தது கிருத்தயுகத்திலே, மெதுவா இயற்கையிலேருந்து வாங்கிட்டேன். இப்ப சாப்பிட வைத்தியர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா, நீங்க இப்ப சர்க்கரை கூட சாப்பிடலாம் சுவாமி, ஆனா அந்த சர்க்கரை மெதுவா விடக்கூடிய பண்டங்களா சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு சர்க்கரை ஏற பண்டம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னு வா. சாப்பிட்டுட்டா மெது மெதுவா சர்க்கரையை விடுதலை பண்ண முடியும், அத போல பண்டங்களை சாப்பிடுங்கோ. சர்க்கரை போட்டுக்காதீங்கோ, தேன் குத்திட்டு சாப்பிடுங்கிற. சர்க்கரையிலயும் சர்க்கரை இருக்கு, தேன்லயும் தேன் இருக்கு, ஆனா சர்க்கரை சாப்பிடாதீங்களா தேன் குத்திக்கோங்கிறா. ரெண்டுலயுமே சர்க்கரை இருக்கே, அப்ப சர்க்கரை வியாதிக்கு ஆபத்தாச்சுன்னால் இது சர்க்கரை சட்டுன்னு கொடுக்கும். தேன்ல இருக்கிற சர்க்கரை அது ஏற்கனவே உடஞ்சு மெதுவா தான் நம்ம கிட்ட வந்து சேரும். அந்த மெதுவாங்கிறதே இன்னைக்கு யாருக்குமே ஆகாது. இந்த அதிவேக உணவகங்கள்லாம் எதனால வந்தது? மெதுவாங்கிறது ஆலை, அதனாலதான் அதெல்லாம் வந்தது. இப்போ நம்ம வீட்டுல நிதானமா அடுப்பு மூட்டி 2 சமையல் பண்ணிருந்தோம், முடியல, அதை மாத்தி வேகமா வெவ்வேறு அடுப்பு வந்தது, 1.5 தான் இப்ப சமையல், அதுவும் முடியல. வெளியில யாரானு சமைச்சு கொடுத்தாங்கன்னா
காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அதுவும் முடியல மாத்திரையா கொடுத்துட்டாள்னா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அப்படி என்னதான் சாதிக்க போறோம்னால், இதெல்லாம் இயற்கையிலேருந்து வாங்காம செயற்கையிலேருந்து வாங்குறது. செயற்கையிலேருந்து வாங்குறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், இயற்கையிலேருந்து வாங்குறது மெதுவாகத்தான் நடக்கும். வெங்கலப்பானையை வச்சு சாதம் வடிச்சிருந்தமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கலப்பானை வச்சு அது மெதுவா கஞ்சி வடிச்சு சாதம் வடிச்சு இத்தனை மழந்தோம், அதுக்கு நிச்சயமா 3/4 மணி நேரமான ஆகும். ஆனா அந்த சூடு மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாதம் சூடா இருக்கும். இப்ப அது கிடையாது, ஆகிறது 20 நிமிஷம், அதை விட ஆறி போறது 10 நிமிஷம். எவ்வளவு வேகத்துல சூடா இருக்கோ அத்தனை வேகத்துல போயிடும்னால் அப்ப நமக்கு அதுல இருக்கிற சக்தி எல்லாம் போய் ஓரளவு தான் நிற்கும் இருக்கும். என்ன பண்ணாலும் அடுப்பு விறகடுப்பு மூட்டி பண்ணிடலாம், ஒரு சுவை தனியா தான் இருக்கும், அது இந்த அடுப்புல வரவே வராது. ஆனா 2 மணி நாய் காத்துட்டு இருக்கணுமே, அதுக்குள்ள இன்னைக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சு போயிடுமே. அப்ப இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கணும்னாலே மெதுவா நடக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல குழா போட்டுனட்டும், நீங்க எல்லாம் தாமிரபரணிக்கு பக்கத்துல இருக்கிறவா தானே, எத்தனை பேர் பக்கத்துல இருக்கிறவா இப்ப தாமிரபரணியில போய் குளிக்கிறோம். இதை நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கெடுங்க, இப்ப கணக்கெடுங்க, குழாயை திருகி கொண்டு குளிப்பவர்கள் தான் அதிகம். தாமிரபரணிக்கு போய் குளிக்கூடாதுன்னா அது நேரமாகும் சுவாமி, இதுனா உள்ள போனா திருக்கினா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அது இங்கே இருந்து கிளம்பணும், துணியை துவைக்கணும், துணியை மாத்தி கட்டிக்கணும், அங்கேருந்து போயிட்டு திரும்பி குளிச்சுட்டு வரணும், வந்த விற்பாடு போற வர வழி எல்லாம் ஒண்ணு முடியல சாமி, அதெல்லாம் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு. அப்ப என்னாச்சு, தாமிரபரணி குளியல் போச்சு, அதுல என்னென்ன இயற்கை மூலிகை இருந்திருக்கணுமோ போச்சு, தாமிரபரணி எந்த மலையிலேருந்து எந்த சத்தம் எடுத்துன்னு வருதோ எல்லாம் போச்சு. அப்ப என்னென்ன இயற்கையிலேருந்து வரணுமோ போயிடுதோ இல்லையோ, காரணம் நேரமின்மை. தப்பே சொல்லலன்னா இப்போ அந்த நேரமின்மை ஏன், கிருத்த யுகத்துல நீண்ட ஆயுள் இருந்தது, நேரம் இருந்தது, கலியுகத்துல ஆயுளே இல்லையே. அவ 80,000 வருஷம் வாழ்ந்தா மெதுவா சரையுக்கு போயிட்டு வரலாம், கங்கைக்கு போயிட்டு வரலாம், நான் இருக்கிறதே 8 வருஷத்துக்குள்ளே, இதுக்கு நான் எங்க தாமிரபரணி போவோம்னு தோணும். இப்படி இப்பவும் இருக்கிறவா இருக்கா, இப்பவும் தாமிரபரணி தான் குடிப்போம், காவேரியில தான் குடிப்போம்னு இருந்தா ஆரோக்கியம் இருக்கும், கெட்டு போயிடாது. அப்ப ஒன்று நீண்ட ஆயுள் காரணம் மாறிப்படுத்து, அதுக்கப்புறம் 2வது வருவோம் புத்தி. புத்தி அதுக்கு நாள் போக நாள் போக பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலிகளாத்தான் ஆயிண்டு வர சாமி, எங்களுக்கு இருந்த புத்தியை விட இப்ப மேல மேல அடுத்த தலைமுறையை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு தோணும். வாஸ்தவம் தான், அப்ப குறைச்சலா படிச்சாப்புல இருக்கு, இப்ப நிறவா படிச்சாப்புல இருக்கு, ஆனா அன்னைக்கு இன்னைக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. புத்தி எல்லாம் யாருக்கும் மாறிவிடாது, அன்னைக்கு அதே புத்தி தான் இருக்கும், இன்னைக்கு அதே புத்தி தான் இருக்கும். சொல்லி கொடுக்கிற முறைகள் மாறலாம், படிக்கிறதுக்கு உண்டான புத்தகங்கள் வசதி மாறலாம், வலைத்தளம் போன்ற புதியது புதியதான அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்கு. அப்ப எந்த புஸ்தகத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற தேவையில்லை, வெறும தட்டினா எல்லாமே வருது. இப்ப என் வீட்டுக்கு எப்படி போனாலும் மறந்து போட்டா கூட அதுதான் சொல்றது, இப்போ 6 நேர வீட்டுக்கு எல்லாம் போறதே இல்லை நமக்கு, எதாவது 2, 2, 4 என்னன்னு கேட்ட உடனே ஒருத்தன் உடனே ஒரு கருவி எடுக்கலாம், அதை தட்டி 2, 2, 4 சொல்றதுங்கிறோம், இவனா சொல்றது இல்லை 2, 2, 4 2, 2, 4 அப்படின்னு இதை பார்த்து அது 5 சொல்லிட்டு இவன் 5 சொல்லுவான், அது அடிச்சது மட்டும் 2, 2, 4 இல்ல 5 சொல்லட்டும், அது தப்பாவே இருந்தாலும் ஒத்துக்கிறோம். அப்ப இது நியாயமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்க தொலைபேசி எண் ஒரு 30-40 ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம், இப்ப கேட்டு பாருங்க நம்மளுது நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா அது ஒன்னதுல இருந்து தட்டு வரும் பாரு என்னதுன்றான், அந்த அளவு மாறிட்டோம் இப்போ. அப்ப ஏன் அந்த ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சு போறது, புத்தி தான் நன்னா வளர்ந்து போச்சேன்னால் நிறைய புத்தியே நாம கருவிகளுக்கு தாரவாத்துட்டோம், புத்தி நம்ம கிட்ட இருந்தது அதெல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுக்காமல் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு அதெல்லாத்தையும் கருவிகள் இடத்துல யந்திரத்தின் இடத்துல விட்டுட்டு நம்ம புத்தி இருக்கு. என்ன பாக்குறோம்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வசதி தரத்தை வசத்திக்கலாமா. ஒருத்தர் சொல்லியிருந்தா வேடிக்கைக்காக சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தது நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன், நல்ல புத்திசாலியா இருக்கார் ஆனா என்னமோ தெரியல அவர் புத்தி எல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துறாருனா, யாராரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஏசியிருப்பா பேசியிருப்பா, ஆறாறு என்னென்ன தப்பா பேசியிருப்பா, இதெல்லாத்தையும் நன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே புத்தி உபயோகப்படுத்தின் இருக்கார். இதை கொஞ்சம் பண்ணாத இருந்தா தேவதேவர் யாரெல்லாம் தனக்கு நல்லது பண்ணியிருக்காளோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புத்தி உபயோகப்படுத்தலாம், அதை விட்டுட்டு யாரெல்லாம் தனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ வச்சிருந்தாலோ என்ன பண்ணா அதை ஞாபகம் வச்சுக்கிறார். அப்ப நம்மகிட்டயும் புத்தி இருக்கு, ஆனா அதே அப்படியே குடும்ப குழப்பத்திலேயும் என்னென்ன சின்ன சின்ன தப்பு கண்டுபிடிக்கலாங்கிறதுலயும் இதுல நம்ம புத்தி போயிடுத்துனால் நல்லத்துக்கு அப்ப இல்லை, இருக்கிற புத்தி குறைவு, அதை எதுக்கு உபயோகப்படுத்துறோமோ அங்கதானே இருக்கும். அந்த நாள்ல
இத பத்தி ரொம்ப நினைக்கிறது இல்ல. முதல்ல ஆயுசே நிறைய இருந்துச்சு, அதனால மெதுவா நினைச்சுக்கலாம். புத்தி கூட இருந்ததுனால் அதே புத்தி தான், ஆனா அந்த புத்தி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு வேறுபாடு. யந்திரங்கள் அதிகமா போயிருக்கு, ஸ்ரத்த குறைஞ்சு போகுது. எதுல ஸ்ரத்த இருக்கணும்? ஆத்ம வளர்ச்சியிலே, பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலே ஸ்ரத்த நிறைய இருந்தது அந்த நாள்ல. ஆனா உலகத்தை பத்தியும் வாழ்க்கை வசதிகளை பத்தியும் சுகமா இருக்கிறத பத்தியும் அப்படி போகத்தை பத்தியும் அது நிறைய தெரிகிறது இந்த நாள்ல. இப்ப நம்மளே கூட நன்னா படிச்சோம், 1980 90 படிச்ச வாழ்க்கெல்லாம் இவ்வளவு தொந்தரவுகள் கிடையாது. இந்த பசங்களே இப்ப என்ன கேக்குறா, சோ நீ படிச்சேன்னு சொன்னா உங்க காலத்துல முடிஞ்சது, வேற ஒண்ணும் தொந்தரவு இல்லை. என் காலத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் படிக்காத்துக்கு தான் வழி இருக்கு. படிக்கணும், உட்காந்து இதை தெரிஞ்சுக்கணும். திருப்பாவை சொன்னியா, ஆழ்வார் பாடல்கள்லாம் தெரிஞ்சலியா, சஹஸ்ரநாமம் சொன்னியா, ஏதான கோவிலுக்கு வந்தியானா, அது வேண்டாங்கிறதுக்கு 100 ஊடகம் இருக்கேன். அப்படி நினைச்சு எப்படி வருவான்? அன்னைக்கு அதெல்லாம் இல்ல, எங்க பார்த்தாலும் எதோ தான் சத்தம் கேட்கறது. இப்ப இது வளர்ந்து இருக்கோம் இல்லையோ சுவாமி, அதையும் பகவான் தானே படைச்சிருக்கார். கண்டிப்பா அவர் தான் படைச்சிருக்கார். கிருதி யுகத்துல நல்லத்தையும் அவர் தான் கொடுத்தார். கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற தொந்தரவுகளையும் அவர் தான் கொடுத்திருக்கார். அது மறுக்கவில்லை. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சுக்க போறோங்கிறதா இப்ப நமக்கு கேள்வி. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள் மூலமாக வழங்கப்பட்டது.